அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். ஆனந்தமான வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். ஆனந்தம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவர்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்தா இருக்குது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காரா இல்லை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரா அப்படிங்கிறத அவங்க ஜாதகமே சொல்லிடும். ஜாதகத்தில் இல்லாதது சாதகமாக இருக்காது அப்படிங்கிறதான் பொதுவான விஷயம், உண்மையான விஷயம். ஒரு மனிதனுக்கு ஆனந்தம் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா, பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை ஆனந்தமாக தான் இருக்கும். பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எது? லக்னமோ, லக்னாதிபதியோ, ஐந்தாம் அதிபதியோ, ஒன்பதாம் அதிபதியோ, திதிசூன்யத்திலோ, பாதகத்திலோ, அஸ்தங்கத்திலோ இல்லாமல் வலுவாக ஆட்சி உச்சமாக இருந்தால் கண்டிப்பாக ஆனந்தம் கிடைக்கும். அதே சமயத்தில் 6, 8, 12 அதிபதிகள் தொடர்பு லக்னத்துக்கோ, ஐந்தாம் அதிபதிக்கோ, ஒன்பதாம் அதிபதிக்கோ இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகத்துக்கு கண்டிப்பாக ஆனந்தம் வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் இந்த அமைப்பு வருமானால் எல்லாத்துக்கும் அமைப்பு வராது. அப்போ எப்படி இந்த அமைப்பு கிடைக்குது அப்படின்னா, முன்ஜென்ம வினையின் அடிப்படையில் அவர்கள் முன்னோர்கள் செய்த கர்ம வினையின் பயனாகத்தான் இந்த ஜென்மம் பிறப்பிடிக்கிறது. முன்னோர்கள் செய்த நல்வினை தீவினைக்கேற்ப கிரக அமைவுகள் இருந்து வாழ்க்கையை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது தீதும் நன்றும் பிறர் தரவாரா, உங்கள் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ, என்ன நல்லது பண்ணாங்களோ அதை பொறுத்து தான் இந்த ஜென்மத்துடைய வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது கர்மா தியரி. இதை புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்காது அவங்கவுங்க ஊழ்வினை பயன்தான். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு மனுஷன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கானா அவருடைய ஜாதக அமைப்பு நல்லா இருக்குது. கஷ்டப்பட்டானா ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சரியில்லை. அப்போ எல்லாருக்கும் நல்லாவும் இருக்காது, எல்லோருக்கும் சரியாகவும் இருக்காது. எல்லாமே கர்ம விதையின் பயன்தான். நன்றி, வணக்கம்.